லாடன் ஐவராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இந்த வீடியோவில் எட்டு வடிவ நடைப்பயிற்சியோட நன்மைகளும் வழிமுறைகளும் பார்க்கலாங்க. இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை செய்ய வயது வரம்பு இல்லை. நோய் இருப்போரும் நோய் இல்லாதோரும் இந்த எட்டு வடிவ நடைப்பயிற்சியை செய்யலாம். எட்டு போட்டவனுக்கு நோய் எட்டி போகும் என்பது பழமொழி. மனித உடல் அவரவர் கையளவுக்கு எண்ஜான் அளவு மட்டுமே இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளேயோ அல்லது மாடியிலேயோ இடம் தேர்வு செய்து 6 அடி அகலம், 10லிருந்து 12 அடி நீளம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த செவ்வக அமைப்புக்குள்ள 8 வடிவத்தில் நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். இது தெற்கு வடக்காக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. 8 வடிவ கோட்டின் மேல் உங்கள் நடைப்பயிற்சியை ஆரம்பிக்கணும். ஆண்கள் வலதுகை பக்கமும் பெண்கள் இடதுகை பக்கமும் நடக்க ஆரம்பிக்கணும். இந்த திசையில் 15 நிமிடங்கள் நடந்த பிறகு மறுமுனையாக 15 நிமிடங்கள் நடக்க வேண்டும். மொத்தமாக 30 நிமிடங்கள் கையை நன்கு விசிறி மிதமான வேகத்தில் நடைப்பயிற்சி செய்யணும். அதிகப்படியான நேரம் என்றால் வலது பக்கம் 21 நிமிடமும் இடது பக்கம் 21 நிமிடமும் மொத்தமாக 42 நிமிடங்கள் நடக்கலாம். இந்த பயிற்சியை காலையிலும் மாலையிலும் இரு வேளைகளாகவும் செய்யலாம். நடக்கும்போது வெறும் வயிறாக இருப்பது மிகவும் நன்று. சாப்பிட்ட பிறகு 3 மணி நேரம் கழித்து இந்த பயிற்சியை செய்யலாம். நீங்கள் இந்த பயிற்சியை செய்த முதல் நாளே பிரமிக்க வைக்கும் உடல் மாற்றத்தை உணர்வீர்கள். மனிதனின் உள்ளங்கை மற்றும் கால் பாதத்தில் நமது உடல் உறுப்புகளுக்கு பிரதிபலிக்கும் புள்ளிகள் இருக்கின்றன. அதன் வழியாக உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள் சென்று உடலுக்கு தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுகின்றது. இதன் மூலம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த நடைப்பயிற்சியை செய்யும் ஒவ்வொரு 21 நாட்களும் ஒரு புது மாற்றத்தை உணர்வீர்கள். முதலாவது 21 நாளில் சர்க்கரை நோயால் வரும் உள்ளங்கால் எரிச்சல், குதிவாதம், வடகலை நாடி இடகலை நாடி புத்துயிர் பெறும். 2வது 21 நாளில் மூட்டுவலி பிரச்சனை குறையும். 3வது 21 நாளில் தொடைப்பகுதி பலம் பெறும். தொடையில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையும். 4வது 21 நாளில் ஆண்மை குறைபாடு, விதைப்பை குறைபாடு, சர்க்கரை நோய் அளவு, கல்லீரல், மண்ணீரல் குறைபாடு, கர்ப்பப்பை குறைபாடு, குழந்தை பேரின்மை, மாதநாள் குறைபாடு, ஆண் பெண் இல்லற நாட்டமின்மை நீங்க ஆரம்பிக்கும். 5வது 21 நாளில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறையும். 6வது 21 நாளில் இரத்த அழுத்தம், இதய நோய், ஆஸ்துமா, காசம், நீர் உடம்பு, உடல் அதிக எடை குறைய ஆரம்பிக்கும். 7வது 21 நாளில் தொண்டைப்பகுதி பிரச்சனைகள் சரியாகும், சுவாசம் சீராகும், அதனால் உள் உறுப்புகள் பலம் பெறும். பொதுவான நன்மைகள்: குளிர்ச்சியால் ஏற்படும் தலைவலி, மலச்சிக்கல் போன்றவை தீரும். கண் பார்வை அதிகரிக்கும். ஆரம்ப நிலை கண்ணாடி அணிவது தவிர்க்கலாம். கேட்கும் திறன் அதிகரிக்கும். உடல் சக்தி பெறும். ஆதார சக்கரங்கள் சரியாக செயல்படும். குடல் இறக்க நோய் வருவதை தவிர்க்கும். உடல் எடை குறையும். 8 வடிவ நடைப்பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் மேற்கூறிய உங்களின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் உயிர் மனம் ஒன்றாகி காலன் தள்ளி நிற்பான். மௌனமாக நடக்கணும் அல்லது மனதில் ஏதாவது இறை நாமத்தை மனதில் ஜெபித்தவாறு நடக்கணும். வாய் வழியாக சுவாசம் கூடாது. இந்த பயிற்சியை செஞ்சு உங்கள் உடல் நலத்தை பேணி காக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.